நம்மள நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் போறதா இல்ல பிரைவேட் ஜாப் போறதா எதுல போனா என் கரியர் நல்லா இருக்கும்னு டவுட் இருக்கும். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஜாப் ஆர் பிரைவேட் ஜாப் விச் இஸ் கோன் பி பெஸ்ட் ஃபார் யூன்றதை பத்தி பார்க்க போறோம். வணக்கம் எல்லாருக்கும், என் பேர் லாவன் லோகேஷ், பப்ளிக் ஸ்பீக்கர் அண்ட் ட்ரெயினர். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா மேக் யூத் எம்பவர்மெண்ட் என்டர்பிரெனர்ஷிப் வீடியோஸ். இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாபா இல்ல பிரைவேட் ஜாபா எது பெஸ்ட்னு பார்க்க போறோம். அண்ட் வீடியோ முடியும் போது இன்னொரு அடிஷ்னல் போனஸ் இருக்கு, அது நின்றது வீடியோ வரைக்கும் மீன் எண்ட் வரைக்கும் வந்து பாருங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் நான் சொல்ல போகிறேன், இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் முடிவு பண்ணுங்க உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கரெக்டாக இருக்குமா இல்லை ப்ரைவேட் ஜாப் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் சொல்கிறத விட நீங்களே யோசிச்சு முடிவு எடுத்தீங்கன்னா உங்கள் லைஃப் ஒன்று பெட்டராக இருக்கும்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து ஜாப் செலெக்ஷன் எப்படி வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அந்த போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறோம், அதில் யார் அதிகமாக மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த போஸ்ட். அதாவது அதிகமாக மார்க் எடுக்கிறதுல வந்து ரேங்க் பண்ணுவாங்க அண்ட் கம்யூனிட்டி பேஸ்டாக வந்து பிரித்து டாப் ஸ்கோர் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அந்த ஜாப் கிடைக்கும். ஆர் எல்ஸ் ரெக்கமெண்டேஷன் மூலமாக வந்து லைக் ஒரு 1-2% கிடைக்க வாய்ப்பு இருக்குது, பட் அதுலேயே வந்து அதை கிடச்சிடாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் மூலமாக மட்டும்தான் வந்து ஜாப்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, எதுலன்னு பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸில். இதே ப்ரைவேட் ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ரெக்கமெண்டேஷனுக்கு வந்து கம்மியான வேல்யூ தான், பட் இங்கே வந்து இன்டர்வியூ வைப்பாங்க. இந்த இன்டர்வியூவில் வந்து நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்றதை பார்த்து தான் வந்து உங்களை வேலைக்கு எடுத்துப்பாங்க இன் ப்ரைவேட் ஜாப்ஸ். ஸோ உங்களுக்கு செம்மையாக டேலண்ட் இருக்குது, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா வந்து ப்ரிப்பேர் பண்ணி கவர்மெண்ட் ஜாப்க்கு போயிடலாம். பட் அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லை, எனக்கு உடனே ஒரு வேலை வேணும்னு நினச்சிங்கன்னா வந்து ப்ரைவேட் ஜாப் வில் பி பெட்டர் ஃபார் யூ. செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஜாப் செக்யூரிட்டி. ஜாப் செக்யூரிட்டி வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒரு தடவை உள்ளே போயிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்து வேலையை விட்டு வெளில அனுப்ப வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் நீங்கள் மால் ப்ராக்டிஸ் வச்சு பண்ணாதான், மோஸ்ட்லி பண்ண மாட்டீங்க, அதனால் உங்களுக்கு வேலை விட்டு அனுப்ப மாட்டாங்க. பட் ப்ரைவேட் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட பிஸ்னஸ் க்ரோத்க்காக இல்லை வந்து ரெசிஷன் இருக்குது இல்லை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீரியட் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் செக் அவுட் தி எம்ப்ளாயிஸ், எம்ப்ளாயிஸ் வேலை விட்டு அமைச்சிடுவாங்க அப்போ மீன் பிஸ்னஸை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க ஒரு பிஸ்னஸ் ஓடிட்டு இருக்காது, ஸோ நிறைய பேர் சம்பளம் கொடுக்க முடியாதுன்றதை வெளில அமைச்சிடுவாங்க. அதனால் ஜாப் செக்யூரிட்டின்றது எதில் இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டாரில் இருக்காது, பட் கவர்மெண்ட் செக்டாரில் ஜாப் செக்யூரிட்டி 100% இருக்குது. அதே மாதிரி வந்து ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் பென்ஷன் இருக்குது கவர்மெண்ட்டில், பட் ப்ரைவேட்டில் வந்து அதெல்லாம் கிடையாது. தேர்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்காது ஃபர்ஸ்ட் விஷயம், அண்ட் அடுத்த பாயிண்ட்ஸில் உங்களுக்கு புரிய வரும் கவர்மெண்ட் ஜாப்ஸில் வந்து அந்தளவுக்கு ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நீ கொண்டு வர முடியும். பட் இதே வந்து நார்மல் அதாவது ப்ரைவேட் ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொண்டு வர முடியாது. ஏன்னா வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும், அந்த டார்கெட் நிறைய விஷயங்கள் வச்சு உங்களுக்கு பயங்கரமாக ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க. பட் அதுக்காக தான் நிறைய பேமெண்ட் தருவாங்களே தவிர, பட் உங்களுக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸுன்றது ப்ரைவேட்டில் இருக்காது. பட் கவர்மெண்ட் ஜாப்ஸில் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும், ஏன்னா வந்து இட்ஸ் ஃபிக்ஸட் ஒர்க்கிங் ஹார்ஸ் அண்ட் ஒர்க்கில் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்காதுன்றதுனால ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வில் பி தேர் இன் கவர்மெண்ட் ஜாப்ஸ், ப்ரைவேட் ஜாப்பில் இருக்காது. ஃபோர்த் விஷயம் பார்த்திங்கன்னா வந்து ஹாலிடேஸ் அண்ட் லீவ். கவர்மெண்ட் ஜாப்ஸில் வந்து அதிகமாக கவர்மெண்ட் ஹாலிடேஸ் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு விஷயம் அது. செகண்ட் விஷயம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம், மெடிக்கல் லீவு அந்த மாதிரி லீவ் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் லீவ் எடுக்கிறதுக்கு. பட் ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஹாலிடேஸும் மோஸ்ட்லி விட மாட்டாங்க, எல்லா கவர்மெண்ட் ஹாலிடேஸும் விட மாட்டாங்க. அதே மாதிரி லீவ் எடுத்தோம்னா மந்த்லி ஒன்ஸ்ன்றது பெரிய விஷயமா இருக்குது. செகண்ட் டைம் லீவ் எடுக்கிறதுக்கெல்லாம் கேட்டிங்கன்னா கெஞ்ச விட்டு கொடுப்பாங்களே கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியாது. சப்போஸ் லீவ் போடுறதுல வந்து காசு பிடிப்பாங்க, பட் கவர்மெண்ட் ஜாப்ஸில் அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயங்கள் கிடையாது ஹாலிடேஸ்லேயும் லீவ்லையும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் பெட்டர் இன் டேக்கிங் ஹாலிடேஸ், இதனால் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸும் நல்லா லைக் யூ கேன் ஹேவ் அ பேலன்ஸ் இன் ஒர்க் அண்ட் லைஃப். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் பாயிண்ட், இதான் முக்கியமான பாயிண்ட்டு, சேலரி. சேலரி அண்ட் ப்ரொமோஷன் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சேலரி கம்மி தான். இதான் வந்து இருக்க ஒரு பெரிய டவுன் சைடாக நீங்கள் பார்க்கலாம். பட் ஸ்டில் ஒன்று டவுன் சைடாக இருக்குது, ஜாப் செலெக்ஷனே வந்து ரொம்ப கஷ்டமானது கவர்மெண்ட் ஜாப்பில். ஸோ இது ரெண்டாவது டவுன் சைட் கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரை. பட் ப்ரைவேட் ஜாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக உள்ள போயிடலாம், சேலரி அதிகமாக வாங்கலாம். இந்த ரெண்டு பாயிண்ட்டாக நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்பை விட்டுட்டு ப்ரைவேட் ஜாப்புக்கு போகிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். எனக்கு வந்து நிறைய ஏர்ன் பண்ணோம், ஒரு குறிப்பிட்ட டைம் கூட நிறைய ஏர்ன் பண்ணுச்சிங்கன்னா வந்து யூ கேன் சூஸ் ஃபார் ப்ரைவேட் ஜாப், ஏன்னா ஈஸியாக உள்ள போயிடலாம், நிறைய ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ப்ரமோஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் ப்ரமோஷன் கன்ஃபார்மாக உங்களுக்கு இந்த வயசில் வரும், இந்த டைமில் கிடைக்கும்ன்றது இருக்குது, அண்ட் இன்க்ரிமெண்ட்டும் கரெக்டாக கொடுத்துட்ருப்பாங்க கவர்மெண்ட் ஜாப்பில். பட் ப்ரைவேட் ஜாப்பில் வந்து சேலரி அதிகமாக இருந்தாலுமே வந்து ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்லாம் வந்து ஃபிக்ஸட் டைமில் வராது, ரொம்ப இழுத்தடிப்பாங்க, சில நேரத்தில் வராமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. அது பர்ஃபார்மன்ஸுன்ற ஒரு க்ரைட்டீரியாவில் வச்சு பண்ணுவாங்களே தவிர, பர்ஃபார்ம் பண்ணலனாலும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பில் லைக் நீங்கள் இந்த இத்தனை நாளும் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த வருஷம் ஒர்க் பண்ணுறீங்கன்றதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்ருப்பாங்க கவர்மெண்ட் ஜாப்ஸ் வரைக்கும், சரியா? ஸோ சிம்பிளாக வந்து இவ்வளோ தாங்க, இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாப்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நான் இது பெஸ்ட்னு சொல்கிறேன், இங்கே உங்கள் ஜாப் செலெக்ஷன் ப்ராசஸ் படி கவர்மெண்ட் ஜாப்ஸில் சீட்
ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் காம்பீட் பண்ணுறாங்கன்றதுனால அது கொஞ்சம் டஃப்பான ஒரு காம்படிஷன் தான் அங்கே. பட் ப்ரைவேட் ஜாப்பில் காம்படிஷன் கிடையாதுன்றதுனால என்ட்ரி ஈஸியாக இருக்குது ப்ரைவேட் ஜாப்பில். அதே மாதிரி வந்து சேலரியும் அதிகமாக இருக்குன்றது மோஸ்ட்லி பீப்புள் கோ ஃபார் ப்ரைவேட் ஜாப்ஸ். பட் ஸ்டில் இந்த மூணு பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஹாலிடேஸு, ஒர்க் லைஃப் பேலன்ஸ், அப்போ ஜாப் செக்யூரிட்டி, இது படி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் மச் மோர் பெட்டர் தென் ப்ரைவேட் ஜாப்ஸ். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணி அது உங்களுக்கு பெட்டராக இருக்குன்ட்டு. இப்போ நான் போனஸ் கொடுத்துட்றேன் உங்களுக்கு, டாப் பெய்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் டாப் பெய்ட் ப்ரைவேட் ஜாப்ஸ் பற்றி சொல்கிறேன். நான் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும் கவர்மெண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா வந்து ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், அதுக்கடுத்தபடியாக வந்து ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ், இதுதான் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணுற கவர்மெண்ட் ஜாப்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிஃபென்ஸ் சர்வீசஸில் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் சயின்டிஸ்ட்டாக இருக்கீங்க, அதாவது ஐஎஸ்ஆர்ஓவில், அப்புறமா வந்து டிஆர்டிஓலாம் வந்து நீங்கள் சயின்டிஸ்டாக இருக்கீங்க, அதாவது ஆஸ்ட்ரோனோட்டாக இருக்கீங்க இல்லை ஆஸ்ட்ரோனோமராக இருக்கீங்கன்னா வந்து செம்மையாக ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஆர்பிஐ அண்ட் பேங்கிங் செக்டர், ஸோ பேங்கிங் எக்ஸாம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, கவர்மெண்ட் பேங்கிங் எக்ஸாம்லாம். ஸோ அதில் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா இந்த ஆர்பிஐக்குள்ளே போகலாம். ஸோ அதில் ஐ மீன் ஆர்பிஐ அண்ட் ஆஸ் வெல் அஸ் அதர் பேங்கிங் செக்டர்ஸில் போனீங்கன்னா வந்து செம்மையாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் அடுத்தபடியாக வந்து ரயில்வேஸ்லாம் ஏர்ன் பண்ணலாம், ஆர்ஆர்பி எக்ஸாம் வந்து ரயில்வே கிளியர் பண்ணிட்டு போகலாம். ஸோ இதெல்லாமே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வச்சு தான் மோஸ்ட்லி வரும்ன்றதுனால பேரியர், என்ட்ரி பேரியர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பட் உள்ளே போயிட்டால் ஹையஸ்ட் பெய்டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் இதெல்லாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து டீச்சிங், டீச்சிங்லேயே வந்து பயங்கரமாக காம்படிஷன் இருக்குது. பட் ஸ்டில் கவர்மெண்ட் பேஸ்ட் டீச்சிங் ப்ரோக்ராம்ஸில் வந்து நீங்கள் செம்மையாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லைக் பயங்கரமாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடிஞ்சது வந்து ஐடி ஜாப்ஸ் அண்ட் அதிகமான வேகன்சி இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் டாக்டராக வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே ஏர்ன் பண்ணலாம். பட் கம்பேரிட்டிவ்லி நம்ம கண்ட்ரியில் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ், எம்பிஏ படிச்சு நீங்கள் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ் போகிறீங்க இல்லை வந்து ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் டீமில் இருக்கீங்கன்னா வந்து செம்மையாக ஏர்ன் பண்ணலாம். நான் பர்சனலாக பார்த்துருக்கேன் சில பேர்லாம் வந்து 3-4 lakhs பர் மந்த் வாங்கிட்டு இருக்காங்க எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு 1 or 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸில் நார்மல் சின்ன சின்ன ப்ரைவேட் கம்பெனிஸ்லேயே. அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சார்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் ஃபினான்ஸ் பேஸ்டாக இருக்க ஜாப்ஸ் நீங்கள் எந்த ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணாலுமே வந்து செம்மையாக பே பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனி செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க, சிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பேஸ்டான ஜாப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் தான், அந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் எல்லாம் பார்த்துக்கிறது. ஸோ இதுவும் அதிகமாக பே பண்ணப்படுற ஜாப். ஸோ இதில் இன்ஜினியருக்கு எங்கேயாச்சும் வேலை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் ஆகலாம் அண்ட் யா இருக்குது, இன்ஜினியரிங் படிச்சுட்டு இதெல்லாம் பண்ணக்கூடிய பிரச்சனை இல்லை. பட் மீன் கான்ட்ரவர்சியலாக பேசப்படுற விஷயம் அது, இந்த வீடியோவில் போய் பேசணும், நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பற்றி. இன்ஜினியரிங்க்கும் உங்களோட கெரியருக்கும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் ஃபேஸ் பண்ணுறோன்றது யாரும் பேசாத டாப்பிக்காக நான் பார்த்தேன். அதனால் அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன் நான். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ. வச்சோம் வியூஸ் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன சூஸ் பண்ண போகிறீங்க, கவர்மெண்ட் ஜாபா ப்ரைவேட் ஜாபா, அதே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.